உத்தரப்பிரதேசத்தின் நொய்டா, மேற்கு வங்க தலைநகர் கொல்கத்தா, மகாராஷ்டிரா மாநில தலைநகர் மும்பை ஆகிய நகரங்களில் இந்திய மருத்துவ ஆராய்ச்சிக் கழகத்தின் சார்பில் அமைக்கப்பட்டுள்ள மேம்படுத்தப்பட்ட ஆய்வகங்களை பிரதமர் நரேந்திர மோடி நாளை மறுநாள் காணொலி காட்சி மூலம் தொடங்கி வைக்கிறார். நவீன முறையில் அமைக்கப்பட்டுள்ள இந்த ஆய்வகங்கள் மூலம் கொரோனா தொற்று பரிசோதனைகளை நாடு முழுவதும் அதிக அளவில் மேற்கொள்ள முடியும். இந்த நிகழ்ச்சியில் அந்தந்த மாநிலங்களின் முதலமைச்சர்களான யோகி ஆதித்யநாத், மம்தா பானர்ஜி, உத்தவ் தாக்கரே ஆகியோர் இணைய வழியில் பங்கேற்பார்கள். கொரோனா தொற்றை எதிர்கொள்வதில் முக்கிய பங்காற்றி வரும் ICMR உயிரி மருத்துவ ஆராய்ச்சியை மேம்படுத்தி உலக அளவில் ஒருங்கிணைப்பை உருவாக்குவதில் முக்கிய பங்களிப்பை வழங்கி வருகிறது. நாடு முழுவதும் அன்றாடம் மேற்கொள்ளப்படும் கொரோனா தொற்று பரிசோதனைகளுக்கும் ICMR உதவி வருகிறது. இதுவரை 1,58,80,000 மேற்பட்ட மாதிரிகள் ICMR உதவியுடன் பரிசோதிக்கப்பட்டுள்ளன. இந்தியாவை பொறுத்தவரை 12,87,945 பேர் தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் 8,17,209 பேர் குணமடைந்துள்ளனர். பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.